பாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுழங்காது பூக்கொண்டது பா திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு ஓம் நமச்சிவாய மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமல ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான சோபகிருதி வருஷம் பங்குனி மாதம் 13ஆம் நாள் 26/3/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இன்று மங்கள வாரம் என்று போற்றப்படுகின்ற செவ்வாய்க்கிழமை நாம் ஆசாரசீராக ஆலய வழிபாடுகள் செய்வது இந்த செவ்வாய்க்கிழமைகளில் வருகின்ற ராகு கால நேரம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரையிலே இந்த ராகு கால நேரத்திலே துர்கை அம்பாளை வேண்டி வழிபாடுகள் செய்வது எலுமிச்சம்பழத்திலே விளக்கு ஏற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்கள் ஜாதக ரீதியாக காலசர்ப்ப தோஷம் செவ்வாய் தோஷம் நாகதோஷம் புத்திர தோஷம் இவையெல்லாம் நீங்கி திருமண தலைகளெல்லாம் நிறைவேறுகின்ற வகையிலே தலைகள் விலகி மங்கள காரியங்களெல்லாம் நடைபெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது இந்த செவ்வாய்க்கிழமை. இன்றைய தினம் இந்த மீன்பாடும் தேன் நாடு என்று போற்றுகின்ற மட்டக்களப்பு கிரான் என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுடைய புனராவர்த்தன அஷ்டபந்தன பிரதிஷ்டா மகா கும்பாபிஷேகத்திலே இன்று விசேஷ திரவிய ஹோமம் இன்று மாலை 6 மணி முதல் இந்த நவகுண்டங்கள் 9 யாக குண்டங்களிலும் விசேஷ திரவியங்களினாலே இந்த ஆகுதிகள் பல்வேறு வகையான சமித்து வகைகள் வேர் வகைகள் பட்டை வகைகள் பழ வகைகள் பலகார பட்சணங்கள் பால் தயிர் தேன் நெய் மஸ்திரம் போன்ற பல்வேறு வகையான திரவியங்களோடு கூடியதாக இந்த ஆகுதிகளெல்லாம் நடைபெறும். அவ்வாறு இந்த அடியவர்கள் எல்லோரும் அதில் கலந்து உங்கள் உங்கள் கைகளாலே ஒவ்வொரு திரவியங்களையும் எடுத்து சென்று அந்த ஆகுதிகளுக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் நன்மைகளும் உண்டாகும். அந்த யாக குண்டத்திலே இருந்து எழும்புகின்ற ஓமப் புகையானது காற்றோடு கலந்து எங்கெங்கெல்லாம் படுகின்றதோ எங்கெங்கெல்லாம் அது செல்லுகின்றதோ அங்கெல்லாம் புனிதப்படுத்துகின்ற வகையிலும் அந்த ஓமப் புகை நம்முடைய உடம்பிலே படுகின்ற பொழுதிலும் அதனை நாம் சுவாசிக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான ரோகங்களும் நீங்கி வாழ்வில் உயர்வுகள் கிடைக்கின்ற வகையிலே இந்த விசேஷ திரவிய ஹோமம் என்கின்றதாகிய இந்த 108 திரவியங்களை கொண்டதாக இந்த ஆகுதிகளெல்லாம் மந்திர ரூபமாக செய்யப்படும். இந்த அக்னிதேவனுக்கு 7 நாக்குகள் கிரண்யா கனகா ரக்தா கிருஷ்ணா சுப்ரபா அதிரக்தா பகரூபா என்ற பெயரோடு கூடிய அந்த 7 நாக்குகள் ஒவ்வொரு நாக்குகளும் ஒவ்வொரு வகையான சுவைகளை கொண்டது. அந்தந்த சுவை கொண்ட நாக்கின் மூலம் அந்தந்த சுவை கொண்ட தானியங்கள் பல வகைகள் பச்சன வகைகள் திரவியங்களையெல்லாம் ஆகுதிகள் செய்து இறைவனை பூரணமாக நாம் அந்த கும்பத்திலே வீற்றிருக்கின்ற இறைவனுக்கு இந்த ஆகுதிகளெல்லாம் கொடுக்கப்பட்டு அங்கே கும்பத்திலே அது நாடி ஒடுக்கப்பட்டு நாளைய தினம் மகா கும்பாபிஷேகம் நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறு நிகழ்வுகளிலே கலந்து இந்த விசேஷ திரவிய ஹோமத்திலே சகல அடியார்களும் குடும்ப சமேதராக கலந்து உங்கள் கைகளிலே அந்த திரவியங்களை எல்லாம் எடுத்து சென்று கொடுத்து ஆகுதி செய்யப்பட்டு இறையருளினாலே எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வாழ டான் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம்
அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.